ஈவி பில் எப்படி ஆன்லைனில் கட்டத்தை பார்க்க போகிறாங்க மொபைல்லேருந்து? ஓகேங்களா, அது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டுங்க. டேங்கோ அப்ளிகேஷன் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு சம் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும், உங்களோட நேமு, உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட கன்சியூமர் நம்பர். கன்சியூமர்னால் உங்கள் வீட்டு சர்வீஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த கன்சியூமர் நம்பர், உங்களோட மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிட்டு சைன் அப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓ 4 டிஜிட், ஓகேங்களா, 4 டிஜிட் பின்னு கேட்கும் இந்த ஆப் அப்ளிகேஷனாக லாக்கிங் சிஸ்டத்துக்காக, அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, என்ட்ரி பண்ணது முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் செட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த பின்னுங்க என்ட்ரி பண்ணுங்கள். நீங்களா ஓப்பன் பண்ணால் இப்படி தாங்க வரும், குயிக் பே, மை பில்ஸு, மை கன்சியூமர்ஸு, மை கால்குலேட்டரு, சாரி பில் கால்குலேட்டரு, செக் ட்ரான்சாக்ஷன்ஸு, ஃபீட்பேக்னு இருக்கும். அதில் குயிக் பேனு பார்த்தீங்களா, அங்கே போங்க. அங்கே போய்ட்டு உங்களுக்கு உங்களோட கன்சியூம் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். செக்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் வரும், கன்ஃபார்ம் இதுதான் உங்களோட இதுனால் கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகேங்களா, லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்து பில்லு இருக்குது, ஒரு பெண்டிங்கு, அதில் பார்த்தீங்கன்னா 2770 ரூபா இருக்குது. சூஸ் பேமெண்ட் கொடுங்க, கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டாக நெட் பேங்கிங் இருக்கும். நீங்கள் கிரெடிட் கார்டாக சூஸ் பண்ணிட்டு சூஸ் பேமெண்ட் கொடுங்க, அதை அக்ரி கொடுத்து மேக் பேமெண்ட்டும் கொடுங்க. உங்களோட கார்டு நம்பரு, கார்டு நேமு, மந்த்து, இயரு, சிவி கோடு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு மொபைல் ரீசார்ஜ் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா பில்லு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு ரெசிப்ட் வந்துடும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பில்லு எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, பில் கால்குலேட்டர் பார்த்தீங்களா, அதில் போங்க. அங்கே டிராஃபிக்னு பார்த்தீங்களா, அங்கே வந்து டொமஸ்டிக்னு செட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பில்லிங் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பை மந்த்லி மந்த்லி இருக்கும், பை மந்த்லி செக் பண்ணி ஓகேங்களா செட் பண்ணிடுங்க. இங்கே வந்து ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து 500 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 1000 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 500 யூனிட் போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இங்கே உங்களுக்கு காமிச்சிடும், 1130 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். 1000 யூனிட் சொல்லியிருக்காங்கன்னா 1000 யூனிட் போட்டிங்கன்னா 5080 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஓகேங்களா, இப்போ அதுவே நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை நான் செக் பண்ணணும் அப்படின்னா மை செக் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அங்கே போங்க, போயிட்டு உங்களோட கன்சியூமர் இங்கே என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு டேட், எந்த டேட்டில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்க, ஏன்னா லாஸ்ட்டாக வந்து 18th அப்போ ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், அதை கொடுத்துட்டு ஓகே செக்னு கொடுத்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஓகேங்களா, இப்போ திருப்பணும் பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது அதாவது இப்போ பண்ணது இல்லாமல் லாஸ்ட் மந்த் தான் நான் பார்க்கணும் அப்படின்னா திருப்பணும் உங்களோட இது என்ட்ரி பண்ணுங்கள், கன்சியூமர் நம்பர், யூசேஜ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கீழே யூசேஜ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் மந்த்து நீங்கள் கட்டின அதாவது எவ்வளோ யூனிட்ஸ் ஓடிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, ஓகேங்க, அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.